மகாகவி பாரதியார் தன் படைப்புகளால் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அமர கவிஞர். வாழும் விதத்தாலும் அதனால் நிகழ்த்திய அர்த்தமுள்ள பங்களிப்புகளாலும் தான் வாழும் காலம் கடந்தும் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்பதற்கு பாரதியே ஆகச் சிறந்த உதாரணம். தன் ஆயுட்காலத்தில் பாரதியை யாரும் கொண்டாடவில்லை, ஆனால் அவர் தான் வாழ்ந்த ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடினார். அதனால்தான் இன்றைக்கு நாம் அவரை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். ரசிக்க வேண்டியதை மிச்சமின்றி ரசித்தார், ஒதுக்க வேண்டியதை துச்சமென்று மிதித்தார், மகிழ வேண்டியவற்றிற்கு மகிழ்ந்தார், இகழ வேண்டியவற்றை சினந்தார். மொத்தத்தில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாமல் தனக்குத்தான் உண்மையாயிருந்தார். ஒருவேளை பாரதி திடீரென்று நம் முன் வந்தால் அவரிடம் என்ன கேட்கலாம்? மிடுக்கான அவரது முறுக்கு மீசையை கேட்கலாமா? தரணிவாழ் கவிஞர்களுக்கெல்லாம் தலைவன் நான் என்பது போல தலையில் அணிந்திருக்கும் அந்த முண்டாசை கேட்கலாமா? கேட்க முடியும் என்றார், கேட்டால் கிடைக்கும் என்றார். அழகிலும் அழகான அந்த அமரக்கவியின் மனதை கேளுங்கள். ஓடி விளையாடு பாப்பா என குழந்தைகளை கொஞ்சம் தெரிந்த மனம், சுட்டும் வெடிச்சுடர்தான் சூரிய சந்திரரோ என காதலியை ரசிக்க தெரிந்த மனம், இளைய பாரதத்தினாய் வா என எழுச்சியூட்டத் தெரிந்த மனம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என கவலை கொண்ட மனம், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூத்தாடிய மனம், செல்லம்மா சமைக்க வைத்திருந்த அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு திட்டு வாங்கிய போதும் விட்டு விடுதலையாகும் இந்த சிட்டுக்குருவியைப் போலே என பாடத் தெரிந்த மனம், அடுத்த வேளை உணவு கேள்விக்குறியான நிலையிலும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இந்தன் இறைவா என பாட முடிந்த மனம், நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை எனக்கு தருவாய் என்பேன் என ஆணையிட்டு அன்னை பராசக்தியிடம் பல வரங்கள் கேட்டார் பாரதியார். தெய்வமே, நாங்கள் ஒரே ஒரு வரம்தான் கேட்கிறோம், பாரதியின் அந்த பவித்திரமான மனதை கொடு, முடிந்தால் எங்கள் பாரதியையும் திரும்ப கொடு. நிகரில்லா கவிஞனின் நினைவை போற்றுகிறது 89.4 தமிழ் எஃப்எம்.